சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உன்னதமான மேன்மையான நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவரை போல நமக்கு நன்மை செய்கிறவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தரை போல நம்மை பராமரிப்பது, கர்த்தரை போல நம்மை ஆற்றுவது, தேற்றுவது, கர்த்தரை போல கரம் பிடித்து நம்மை கரையேற்றுவது ஒருவரும் இல்லை. நாம நினைச்சது நடந்தா அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனா கர்த்தர் நினைத்தது நமது வாழ்க்கையில நடக்கும்போது அதே போல மகத்துவமான ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லை. எனவே ஆண்டவருடைய சுபாவங்களை தரித்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற பிரகாரம் வசனத்தை எடுக்க வேண்டாம். ஆனா எபிரேயர் 6வது அதிகாரத்திலே 1 முதல் 5 வரையிலான வசனங்களின்படி பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மூல உபதேசங்களை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம். ஃபவுண்டேஷனல் டீச்சிங் அதை திரும்ப திரும்ப நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், மூல உபதேசம் ஒரு மனுஷனை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா கொடுக்கப்படுகிறது. தன்னிடத்தில் அந்த மனுஷன் வந்த பின்பு கர்த்தர் அவனுடைய ஆயுள் காலம் எல்லாம் மூல உபதேசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார். திரும்ப திரும்ப அந்த உபதேசம் ஒவ்வொரு விஷயம் நாம் இயேசுவின் இடத்திலே அனுதினமும் அவரிடத்திலே வந்து நிற்கும் போதெல்லாம், நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், நான் உனக்காக இப்படியாக அடிக்கப்பட்டேன் அவர் பேசுவதில்லை. அதை நாம் ஒரு விசை நாம வந்து கேள்விப்பட்டோம். அப்ப அந்த மூல உபதேசம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில அது ஒரு தடவை தான் அது இருக்க வேண்டும். ஏன் அந்த ஒரு தடவை மூல உபதேசத்தை கேட்டு ஒரு தடவை ஞானசானம் எடுக்க வேண்டும். ஞானசானம் எப்படி திரும்ப திரும்ப நமது வாழ்க்கையில் அது வருவதில்லையோ, அதே போல மூல உபதேசம் அந்த ஞானசானத்தை எடுக்க வைப்பதற்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டது, மூலம், that is called foundational teaching. அதை திரும்ப திரும்ப நாம வந்து என்ன பண்ண வேண்டியது, போட இனி வரும் காரியங்களை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக நமது துவக்க கால கிறிஸ்தவ வாழ்வு பூமியில் அது துவங்கினாலும் அந்த கிறிஸ்தவ வாழ்வு முடிவடைய போவது என்பது அது எங்கே அப்படின்னா அது பரலோகமே. அப்ப மனிதர்களோடு துவங்கின நமது வாழ்வு அது கடைசியா தேவனை சென்றடைகிற ஒரு வாழ்க்கையா இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் மனிதர்களோடு காணப்படுகிறேன், இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில் காணப்படுகிறேன், இன்னைக்கு மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே நான் காணப்படுகிறேன். ஆனா என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளை தருவார், அந்த நாளிலே அவர் இருக்கிற பரலோகத்திற்கு நான் ஏறி போவேன், அங்கே அவரோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த பாவத்தை மன்னித்தது எதற்காக என்று பார்த்தால், மூல உபதேசம், அவருடைய ரத்தத்தினால் நமக்கு என்ன செய்யப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மூல உபதேசம். அதை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து நாம் ஞானசானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் வந்து இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஏன் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னா, நாம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறார், அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையினாலே இல்லையா, அந்த the covenant of blood, அதோடு நாம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம வந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை தேவன் ஒருபோதும் முறித்து போடுவதில்லை. ஆனா மனிதர்கள் வேண்டுமானால் என்ன பண்ணலாம், அந்த உடன்படிக்கையை முறித்து போடலாம். அப்ப என்றைக்கு மூல
நமக்கு கொடுக்கப்பட்டு எந்தக்கு அந்த ஞானசானத்தின் மூலமாக பாவங்களுக்கு விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த தேவனோடு நாம் அல்லது பரிசுத்த ஆவியோடு நாம் இணைக்கப்பட்டோமோ அந்த நாள் முதலாய் பரிசுத்தத்திலே வாழும்படியாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை ஒருபோதும் நாம் விட்டு கொடுக்கவும் கூடாது, அதை விட்டு விலகவும் கூடாது. ஆனால் உலகத்திலே மாம்சத்திலே வாழும் போது கர்த்தர் நமக்கு தந்த அந்த பரிசுத்தத்தை விட்டு விலகும்படி அநேக நெருக்கங்கள் பாடுகள் வரலாம். அந்த வேளைகளிலே நம்மை பலப்படுத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியே நம்மோடு கூட இருக்கிறார், இல்லையா? இல்லையா? அப்போ கிறிஸ்து என் தன்மையில் இருக்கிறாரோ அந்த தன்மைக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம வந்து மாற வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு இரவிலே அந்த மாற்றம் நமக்குள் 100% வருவது என்பது கூடாத காரியம். முதலில் எனக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும், அந்த விருப்பம் முதலாவது நமக்குள் தோன்ற வேண்டும். இரண்டாவது, அந்த மாற்றம் வரும்போது நான் யாரை போல மாற வேண்டும் அப்படின்னா இன்னொரு மனுஷனை போல அல்ல, நான் யாரை போல மாற வேண்டும் அப்படின்னா கிறிஸ்துவை போல நான் வந்து மாற வேண்டும். இது வந்து ஒரு நம்மளுடைய ஒரு கமர்ஷியல் அல்லது கார்பரேட் டேர்ம்ல சொல்றதா இருந்தா இட் இஸ் எ ப்ராஜெக்ட். இது வந்து என்னது, இது ஒரு ப்ராஜெக்ட். எது ப்ராஜெக்ட்? மனுஷனாய் இருக்கிற நான் கிறிஸ்துவை போல மாறணும். இட் இஸ் எ லைஃப் டைம் ப்ராஜெக்ட். இது ஒன் டைம் ப்ராஜெக்ட் கிடையாது, லைஃப் டைம் ப்ராஜெக்ட். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நான் எப்படி ஆர்வமா இருக்கிறேன், ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, அங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறாங்க, அதுல நாம எப்படி இருக்கிறோம், கவனமாக இருக்கிறோம். அந்த ப்ராஜெக்டை எப்படி கையாளுவது, அந்த அசைன்மெண்டை எப்படி கையாளுவது, அந்த டாஸ்கை வந்து நம்ம எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கு நமக்கு அப்பப்ப என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ல வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கவனமாக இருக்கிறோம். அப்போ அந்த பயிற்சியில கவனமாக இருக்கிறோம், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுல நம்ம கவனமாக இருக்கிறோம், அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுல நம்ம வந்து கவனமாக இருக்கிறோம். அதே போல நமக்கு ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் ஒன்று ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு போக வேண்டுமானால், அவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம காணப்பட வேண்டுமானால், அவருடைய கைகளை பிடித்து கொண்டு ஒரு வேளை அந்த பரலோகத்துல அப்படியே சுற்றி பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் நாம் அவரை போல என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா மாற்றப்பட வேண்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி நமக்கு சொல்லுகிற மூல உபதேசம் என்ன அப்படின்னா, உன் பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் எங்கே போனார், கல்வாரி சிலுவைக்கு அவர் வந்து போனார் அப்படின்னா அது மூல உபதேசம். அப்போ அதோடு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்ல, ப்ராஜெக்ட் அங்கதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா துவங்கி இருக்கு. அப்ப அந்த மூல உபதேசம் சொல்லுகிறபடி உன் பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் கல்வாரிக்கு போனார். ஓகே, இப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவங்களில் இருந்து நான் கழுவப்பட்டிருக்கிறேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், வாட் இஸ் நெக்ஸ்ட்? அந்த ஒரு ப்ராசஸோட உங்களுடைய அந்த சிலுவை காரியம் முடிஞ்சு போச்சா? நான் இப்ப விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில இருக்கிறேன், உங்களுடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்? அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னா, நீங்கள் பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டிய 100 படிகள் இருப்பது என்றால் அந்த 100 படிகளையும் ஒரே நேரத்தில் அவர் காண்பிப்பது இல்லை. ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஏறி முடித்தால் அடுத்த ஸ்டெப்பை ஆண்டவர் என்ன பண்ணுவார், காண்பிப்பார். அடுத்த அந்த 100 படிகளையும் நான் பார்த்தேன்னா ஆண்டவரே அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே ஒரு ஸ்டெப் ஒரு படி ஏறிட்டேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்? அப்படி கேட்கும் போதுதான் ஆண்டவர் அடுத்த படியை நமது வாழ்க்கையில என்ன பண்ணுவார், காண்பிப்பார். அப்ப இந்த படிகளை ஏறுவது அல்லது வசனங்களின்படி வாழ்வது அப்படிங்கிறது அல்லது என்னை பின்பற்றுங்கள் என்று தேவன் சொன்ன அந்த கான்செப்ட் படி அவரை நம்ம பின்பற்றுவது, இவை எல்லாம் எதற்காக அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் நினைப்பது என்னவென்றால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுக்குன்னா நானும் வந்து பரலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக.
பெரும்பாலான 95% கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏன் நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் இல்லை, நான் எப்படியாவது எங்க போகணும், நான் வந்து பரலோகம் போகணும். ஆனா பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மனதில் ஒரு காரியம் தோன்றுவதில்லை, நான் பரலோகம் போக வேண்டும் என்பதல்ல, முதலாவது நான் இயேசுவை போல அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்கிறது அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணணும், பரலோகம் போகணும். நான் வந்து கிறிஸ்துவை போல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம யாரும் வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா நினைப்பதில்லை. பரலோகம் வரணும்னு கூட நம்ம வந்து ஜெபம் பண்றோம், உண்மை போல நான் மாறணும் ஆண்டவர்னு எத்தனை பேர் நம்ம வந்து ஜெபம் பண்றோம், உண்மை போல நான் மாறணும் ஆண்டவர், கிறிஸ்துவை நான் பறித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த பூமியில நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்ப அந்த அந்தியோக்கியா பட்டணத்திலே நம்ம வாசித்து இருக்கிறோம் இல்லையா, அப்போஸ்தலர்கள் அவர்கள் கடந்து போன போது அவர்களுக்கு அந்த ஊரிலே சொல்லப்பட்ட பேர் என்னன்னா, இவர்கள் இயேசுவினுடைய சீடர். அங்க எந்த ஊருக்கு போனாலும் அவர்களை பார்க்கிறவர்கள் என்னவென்று சொல்லுவார்கள், இவர்கள் யாரு, இவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள். இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர்கள் என்கிற பெயர் கூட நிறைய பேருக்கு தெரியாது, இவர்கள் யார், இவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள். ஆனால் முதலாவது அந்தியோக்கியா பட்டணத்தார் ஒரு காரியத்தை இந்த சீடர்களின் இடத்துல கண்டுபிடித்தார்கள். என்ன கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா, அந்த சீடர்கள் தங்களை என்ன செய்வதில்லை அப்படின்னா வெளிப்படுத்துவதில்லை, மாறாக அவர்கள் சிந்தனையிலும் அவர்களுடைய பேச்சிலும் அவர்களுடைய கிரியைகளிலும் அவர்கள் இயேசுவை என்ன செய்தார்கள் அப்படின்னா வெளிப்படுத்தினார்கள், கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா வெளிப்படுத்தினார்கள், கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் என்ன செய்தார்கள் வெளிப்படுத்தினார்கள். இவ்வளவுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களிடத்திலே கூட அவர்கள் போய் கிறிஸ்துவினுடைய அன்பை என்ன செய்தார்கள், அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் மேல், அந்த ஆத்துமாக்களின் மேல் தங்களுக்கு மிகுந்த அக்கறை உள்ளதை அவர்கள் ஒவ்வொரு அசைவிலும் என்ன செய்தார்கள், நிரூபித்தார்கள். அப்போ அந்த அந்தியோக்கியா பட்டணத்திற்குள் வந்தது இயேசுவின் சீடர்கள். ஆனால் அந்த பட்டணத்தார் கண்களிலே அந்த சீடர்கள் எப்படி தென்பட்டார்கள், எப்படி அவர்கள் காணப்பட்டார்கள் என்று பார்க்கும் போது, அந்த 12 சீடர்களை பார்க்கும் போது அவர்களுக்கு இயேசுவின் சீடர்கள் என்பது இரண்டாவதாக போய், முதலாவதாக அவர்கள் ஒவ்வொருவரிலும் அந்த பட்டணத்தார் கிறிஸ்துவை கண்டார்கள். அதனால் அந்த பட்டணத்தார் அவர்களுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் அப்படின்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். காரணம் என்னவென்றால், ஊருக்குள்ள வரும்போது இயேசுவின் சீடர்களாய் வந்தார்கள், ஆனால் அவர்களுடைய கிரியைகளை பார்த்தபோது அந்த பட்டணத்தார் ஒருவேளை துவக்கத்திலே அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லா பட்டணத்திலும் முதலாவது அவர்களுக்கு என்ன வந்தது, எதிர்ப்பு வந்தது. அதே போல ஒருவேளை இந்த அந்தியோக்கியா பட்டணத்தாரும் ஒருவேளை அவர்களை விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தங்களை விரும்பாதவர்கள் மத்தியில் ஆகிலும், தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில் ஆகிலும், அவர்கள் கிறிஸ்துவின் அன்பைத்தான் என்ன செய்தார்கள், வெளிப்படுத்தினார்களே ஒழிய ஒரு போலும் தீமைக்கு தீமையை செய்கிறவர்களாய் அவர்கள் இல்லை, தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் அவர்கள் மாறினதினாலே அவர்களுக்கு அந்த பட்டணத்தார் என்ன பெயர் வைத்தார்கள், அவங்க போய் எங்களை எங்கேயும் போய் தங்களை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணினதா பைபிள்ல எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தவர்கள் அவர்களுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். அப்போ கிறிஸ்து அவர்களில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக என்ன பெயர் வந்தது, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. அப்ப அந்த ஒரு காரியத்தை அவர்கள் எப்படி ஊர் உலகம் அவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்றதோ, அதே போல இன்றைக்கு நாம வாழுகிற பகுதியில இருக்கிற ஜனங்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ
கிறிஸ்தவர்கள் என்கிற உண்மையான பெயர் எப்ப நமக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னா, என்றைக்கு நமது சிந்தனையில், நமது வார்த்தையில், நமது கிரியைகளில் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோமோ அன்றைக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் நமக்கு பொருத்தமாகும். இல்லை என்றால் நாம சொல்லிக் கொள்ளலாம், ஐ அம் எ கிறிஸ்டியன், ஐ அம் எ கிறிஸ்டியன். ஆனா அது எப்ப எனக்கு சரியான வார்த்தையா இருக்கும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்காத வரைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் பிறர் கிறிஸ்துவை காணாத வரைக்கும், ஐ அம் நாட் அட் ஆல் எ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. அப்ப ஆண்டவரை பிரதிபலிப்பதற்காக, அப்ப மூல உபதேசம் என்ன? பாவங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப அந்த பரிசுத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் கிட்ட கேட்கணும், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட கேட்கணும், அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படி ஒவ்வொரு படியையும் அவர் தான் நம்மை ஏற வைக்க வேண்டுமே ஒழிய, பரலோகம் போய் சேருகிற படிகளை நீங்கள் நான் ஏறி கடக்க முடியும். அவர் தான் நமக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அப்ப அதற்கான வழியை காண்பிக்கிற, அந்த வழியில நடப்பதற்கு அவர் தான் எனக்கு என்ன செய்யணும்? பலனை தரணும். முதலாவது வழியில வந்து நின்றோமா அப்படின்னா ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நானே வழின்னு சொன்னீங்களே, உங்க வழியில நான் வந்து இப்ப நிக்கிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிக்கிறேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்ப ஆண்டவர் சொல்லுவார், சத்தியத்தை கையில எடுத்துக்கோ, எடுத்துட்டு ஆண்டவரே அந்த சத்தியம் சொல்லுகிறபடி இந்த வழியில நீ நடந்துவா. ஓகே, நான் அப்படி நடந்துகிட்டேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் வழியில வந்து நின்றாய், சத்தியத்துல நீ கையில எடுத்துக்கொண்ட சத்தியத்தை, இப்போ அந்த சத்தியமே உன்னை நித்திய ஜீவனில கொண்டு வந்து சேர்த்து விடும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை நமது வாழ்க்கையில நாம வந்து பிரதிபலிக்கிறோமா? நாம நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது நமது கிரியைகளை, நமது நடைமுறை பாவனைகளை பார்க்கிறவர்கள் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அந்த வாழ்க்கை நமது சொந்த குடும்பத்திலே நம்ம எப்படி பார்க்கிறார்கள்? சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே நம்ம எப்படி பார்க்கிறார்கள்? நம்ம வேலை செய்கிற பணிஸ்தலங்களிலே நம்ம என்னவென்று, யார் என்று அவர்கள் பார்க்கிறார்கள்? அப்போ ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யும் போது நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளிலே நம்ம எப்படி கவனமாக இருக்கிறோமோ, அதே போல இந்த கிறிஸ்தவ வாழ்விலும் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். அப்போ இயேசுவினுடைய சுபாவங்கள் நமக்குள்ள வந்தாதான் இயேசுவை போல நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நாம வந்து மாற முடியும். எந்த ஒரு காரியத்திலும் நம்மை எந்த அளவுக்கு நம்மை வந்து தாழ்மை படுத்திக் கொள்ள முடியும், எந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தை நம்ம வந்து சமாதானத்துல வைத்துக் கொள்ள முடியும், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம யார் யார் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோமோ, அந்த நிலைமையிலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி கத்திருக்கிட்ட, அடுத்து என்ன ஆண்டவரே, அடுத்து என்ன ஆண்டவரே, அடுத்த நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அடுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்கும் போது, அந்த கேள்வியை கேட்கும் போதுதான் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, வழிகளையும் நித்திய ஜீவனை வந்தடைகிற வாழ்க்கையும் தேவன் நமக்கு தருவார். மாறாக எப்பொழுது அவரிடத்துல வரும்போதும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே இதெல்லாம் என் தேவைகளாய் இருக்கிறது என்று நாம் உலகம் சார்ந்த காரியங்களையே அவரிடத்துல பேசிக் கொண்டிருப்போமே என்றால், அவருக்கே நம்மிடத்துல ஒரு சலிப்பு வருகிற அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணிடக்கூடாது. அவருக்கு நம்மளை பார்த்து என்ன வந்துடும், ஒரு சலிப்பு வந்துடும். எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா இப்படிதான் ஜெபம், எப்ப பார்த்தாலும் இந்த ஐயா இப்படிதான் ஜெபம் பண்றாங்க. அவருக்கே ஒரு நம்மளுடைய ஜெபத்துல என்ன வந்துடும், ஒரு சலிப்பு வந்துடும். எவ்வளவோ காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், என்னை போல நீங்க மாறினால்தான் எங்க வர முடியும், பரலோகத்திற்கு வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவர்களோ பரலோகத்திற்கு தங்களை எப்படி மாற்றிக் கொள்வது என்று இராதபடி இன்னமும் உலகம் சார்ந்த காரியங்களையே இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே. நான் எத்தனையோ தடவை படிச்சு படிச்சு சொல்லியிருக்கிறேன், நானு முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லியும் இவர்கள் தங்கள் தேவைகளை மட்டும்தான் என்னிடத்துல ஜெபம் என்ற பெயரில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய, ஆண்டவரே உம்மை போல மாறுவதற்கு நான் என்ன செய்யணும், உம்மை போல கிறிஸ்துவும், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது.
கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அவருடைய சாயலுக்கும் அவருடைய ரூபத்திற்கும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்ப நமக்கும் அவருக்கும் என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. என்னிடத்துல ஒரு சாயல் இருக்கிறது. யார் சார்? இது என்னுடைய சாயல் அல்ல, கிறிஸ்துவின் சாயல். என்னிடத்துல ஒரு ரூபம் இருக்கிறது, இது என்னுடைய ரூபம் அல்ல, அது கிறிஸ்துவின் ரூபம். அப்ப சாயலும் ரூபமும் கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்டது உண்மையானால் மீண்டும் அது அழுக்கடையாதபடிக்கு, அது பரிசுத்த கேடு அடையாதபடிக்கு, அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டது உண்மையானால் நான் அவரை போல மாறிந்தான் ஆகும். அப்போ கிறிஸ்துவை போல மாறுவது என்பது ஒரே ஒரு காரியம்தான் வேதம் பேசுகிறது. அவர்கிட்ட என்னென்ன சுபாவங்கள் இருக்கோ அந்த சுபாவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாறிப்பட வேண்டும். அப்போ என்னுடைய சுபாவங்களை, என்னிடத்துல இருக்கிறதான குணாதிசயங்களை எல்லாம் நான் வெளியே புறம்பாக்கி ஆண்டவருடைய குணாதிசயங்களுக்கும் சுபாவங்களுக்கும் என்னை நான் விட்டு கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சுபாவங்கள் என்னை நிரப்ப நிரப்ப நான் யாரை போல நான் மாறுவேன் அப்படின்னா கிறிஸ்துவை போல நான் மாறுவேன். ஆக நமது ஜப உரமைகளை நாம் என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னமும் ஆசீர்வாதம் 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 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆண்டவரே உண்மை போல என்னை நீர் மாற்றும். ஆண்டவர் உண்மை போல என்னை நீர் மாற்றும். I want to become like you. Appa the Christ like character, Christ like behavior, idha kristavargal enbadarkana adayalame oliya madabadi Thomas appadina peru o Thomas appa peru or Christian illa inga apdi yaar namme kekkakoda or inga Thomas o Thomas na kristavar David appadina kristavar Daniel appadina kristavar. பெயரை வைத்துதான் இன்றைக்கு நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தில். ஆனால் அந்தியோக்கியா பட்டணத்தில் சீடர்கள் யாரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களை பார்த்தவர்கள் அவர்களுக்கு பெயர் வைத்தார். எனவே ஆண்டவருடைய கேரக்டர் கிறிஸ்துவுக்கும், திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரு வித்தியாசம் கிறிஸ்துவின் இடத்துல 10 கேரக்டர் இருக்கா, அது அப்படியே கிறிஸ்தவன் இடத்துல அந்த 10 கேரக்டர் கரெக்டா அது வந்து பொருந்தது. அப்போ தேவனை போல நம்ம வந்து மாறுவதற்குத்தான் ஜபம். உம்மை போல என்னை மாற்றுமாட்ட, அதுதான் உண்மையான ஜபம். ஆனா நான் நமது தேவைகளுக்காகவே ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்னு ஜபித்துக்கணும். காரணம் தவறு கிறிஸ்தவர்கள் மேல் அல்ல, விசுவாசிகள் மேல் அல்ல. தவறு எங்க இருக்கிறது அப்படின்னா அவர்களை வழி நடத்துகிற சபைகளிலே இருக்கு. சபைகள் அவர்களை எதற்கு ஊக்குவிக்கிறது? உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் நீ ஆற்ற ஜோம் பண்ணு. எந்த சபை கிறிஸ்துவை போல மாறுவதற்கு ஜபம் பண்ணுங்கன்னு எத்தனை சபைகள் சொல்லுகிறது? உண்மை இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல மாறுங்கள், அதற்காக ஜபம் பண்ணுங்கள் எத்தனை சபைகள் சொல்லுகிறது? இல்ல, உங்க தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் ஜபம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கும் அவரை விடாதீங்க. இது வேற சில சபைகள், கர்த்தர் உங்களுக்கு உங்க ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க? அவரை விடாதீங்க. என்ன அவரை நீங்க புடிச்சு வச்சுக்க முடியுமா? அவரை விடாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இன்னைக்கு குற்றம் யார் மேல அப்படின்னா சபைகள் மேல். இயேசுவை போல, இயேசுவே உண்மை போல நான் மாறணும், அதற்கு இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நாளைக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே உண்மை போல மாறுவதற்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அதே கேட்டால் அது கர்த்தருக்கும் சந்தோஷம், பெறுகிற நமக்கும் அது என்னவா இருக்கிறது அப்படின்னா சந்தோஷமாய் இருக்கு. அப்ப ஆண்டவருடைய சுபாவத்திற்கு ஏற்றபடி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் பரலோகம் நமக்கு வந்து நிச்சயம் இல்லை. கிறிஸ்துவை போல நம்ம மாறாத வரைக்கும் பரலோகம் நமக்கு நிச்சயமாய் நிச்சயம் இருக்கும். அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா உலகம் முழுமையும் தீமையினால் என்ன செய்திருக்கிறது அப்படின்னா நிரம்பி இருக்கிறது. மாம்சத்துல இருக்கிற மனிதர்கள் அநேக தீமைகளினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தையும் அந்த மனிதர்களையும் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் அந்த தீமைக்கு பதிலுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு பதிலுக்கு தீமை செய்வது உலகத்தினுடைய நேச்சர். அது மனிதர்களுடைய அடிப்படை சுபாவமாக இருக்கலாம்.
ஆனால் கிறிஸ்துவின் சுபாவம் என்னவென்றால் தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வதுதான் கிறிஸ்துவினுடைய சுபாவம். அதை கிறிஸ்து செய்வாரே என்றால் கிறிஸ்தவர்களும் அதை என்ன பண்ணணும், செய்யணும். அப்பதான் நம்மள நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நானும் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கிறிஸ்து எதை செய்தாரோ அதை செய்கிறவர்களாய், கிறிஸ்து எதை பேசினாரோ அதை பேசுகிறவர்களாய், கிறிஸ்து எதை சிந்தித்தாரோ அதை சிந்திக்கிறவர்களாய் நம்ம மாறும்போது நமக்கு எந்த பெயர் பொருத்தமா இருக்கும், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் நமக்கு பொருத்தமா இருக்கும். அடுத்து வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5:15 1 தெசலோனிக்கேயர் 5:15 ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. அதான் பவுல் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஓ, அவன் எனக்கு விரோதமா இந்த காரியத்தை பண்ணிட்டான், பதிலுக்கு நானும் என்ன பண்ணணும், அவனுக்கு எதையாவது செய்யணும். அவன் என்ன இந்த விதத்துல அவன் என்ன கெடுத்துட்டான், பதிலுக்கு நானும் அவனை என்ன பண்ணணும், கெடுக்கணும். ஏன், குடும்பத்தை அவன் கெடுத்துட்டான், அதனால அவன் குடும்பத்தை பதிலுக்கு நான் என்ன பண்ணணும், நானும் வந்து கெடுக்கணும். அவன் எனக்கு 1 அடி கொடுத்துட்டான், பதிலுக்கு நான் எத்தனை அடி கொடுத்துடணும், 2 அடியாவது கொடுத்துடணும். ஆண்டவனுடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அடுத்த ஆண்டவர் சொல்ற முக்கியமான வார்த்தை, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 2 காரியத்தை கர்த்தர் சொல்ற, உங்களுக்கும் நீங்கள் என்ன செய்கிறவர்களா இருக்கணும், நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். உங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சரீரத்தை கொடுத்தது யாரு, தேவன். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். இந்த சரீரத்தை தீமையில் நடத்துவதற்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. இந்த சரீரத்தை தீய பழக்க வழக்கங்களில் நடத்துவதற்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் மை பாடி இஸ் பிலாங்கிங் டு காட் இல்லையா. அடுத்த ஆண்டவருடைய வேதம் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, உங்களது சரீரம் நான் வந்து வாழுகிற ஆலயமா இருக்கிறது. So you are the temple. அப்ப அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களது சொந்த சரீரத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ மற்றவனுக்கு மாத்திரம் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லல. முதல்ல உனக்கு நீயே தீமை செய்யாது இருப்பாயாக, உன்னுடைய ஆவியை கெடுப்பதற்கும் உன் ஆத்மாவை கெடுத்து போடுவதற்கும் உன் சரீரத்தை கெடுத்து போடுவதற்கும் முதல்ல உனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. உனக்கு அதிகாரம் உன் சரீரத்தை உன் இஷ்டம் போல நடத்துவதற்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் இங்க வேற வசனம் சொல்லுகிறது, முதல்ல உங்களுக்குள்ளும் அதுக்கப்புறம் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள். நிறைய மனிதர்களை நம்ம வந்து பார்க்கிறோம், அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, இப்ப இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் என்ன, what is our lifetime project அப்படின்னு பார்த்தா, I should become like Christ, இயேசுவை போல நான் வந்து மாறணும். வெரி பிக் ப்ராஜெக்ட். இப்போ ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு 1 வீக்கில் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கலாம், அல்லது ஒரு 1 மந்தில் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கலாம். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் என்ன, இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராஜெக்ட். வாழ்நாள் முழுமையும் நான் இயேசுவை போல நான் என்ன பண்ணி கொண்டே இருக்கணும், நான் வந்து மாறிக்கொண்டே இருக்கணும். அப்போ முதலாவது நான் எனக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தால்தான் மற்றவர்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், நன்மை செய்ய முடியும். அப்ப என்னுடைய ஆவியை இப்ப நீங்க உங்க மனசாட்சியின் படி சொல்லுங்க, உங்க ஆவியை எப்படி வைத்திருக்கிறீர்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்களே தீமை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா, உங்க ஆத்மாவிற்கு நீங்களே தீமை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா, உங்கள் சரீரத்திற்கு நீங்களே தீமை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா,
உங்க சரீரத்தை எப்படி தீய பழக்க வழக்கங்களினால் கெடுத்து வைத்திருக்கிறீர்களா? உங்க ஆத்மாவை தீய பழக்க வழக்கங்களினால் கெடுத்து வைத்திருக்கிறீர்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஒருபுறம் சொல்லிக் கொண்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கரெக்டா நாம வந்து செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படின்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்த தீமைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. ஆனா முதல்ல நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், முதல்ல நீங்கள் உங்களுக்கே என்ன செய்யாதீர்கள், தீமை செய்யாதீர்கள். அப்போ ஒரு மனிதன் தனக்கு தானே என்ன தீமை செய்து கொள்ள முடியும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் பின்பற்றுகிற தீய பழக்க வழக்கங்கள், தீய சுபாவங்கள். அப்போ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டை விட்டுட்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, நான் ஆண்டவரை போல நான் மாறணும், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டுமானால் நான் கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்து இருக்கிற பரலோகத்துக்கு நான் போகணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அந்த சாயல் எங்கிட்ட இருந்தா மட்டும்தான் எனக்கு உள்ளேயே என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி வந்து எனக்கு கிடைக்கும், பெர்மிஷன் கிடைக்கும். இல்லடி கிடைக்காது, இல்லடி கிடைக்கும். அப்ப எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, நீ என்னை போல மாறணும். அதுதான் தட் இஸ் யுவர் லைஃப் டைம் அசைன்மெண்ட். ஆண்டவரே, ஏன் என்னை நீ இந்த பூமியில் வைத்திருக்கிறேன்? கர்த்தர் வந்து, நான் ஒரு சமீபத்தில் ஒரு பிரசங்கத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், ஞானஸ்தானம் கொடுத்த அன்றைக்கு நாம எல்லாரும் எப்படி இருந்தோம், we were all so fresh and pure. அன்னைக்கு நாம எல்லாரும் அவரு ஞானஸ்தானம் எடுத்த உடனே நமக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன, அப்பா எல்லா பாவமும் போச்சுக்கும், இப்ப நான் எப்படி இருக்கிறேன், ரொம்ப கிளீனா இருக்கிறேன். அந்த பரிசுத்த தன்மையிலேயே தேவன் ஏன் நம்மை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், அந்த ஞானசாலை எடுத்து தொட்டியில இருந்து வெளியில வரும்போதே ஆண்டவர் நம்மளை மேல தூக்கி இருந்த எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு, இல்லையா? அப்போ உங்களை ஒரு வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, கரெக்டா அப்பாயின்மெண்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்டோட நிக்கல, நீங்கள் செய்யும்படியான வேலைகளை உங்களுக்கு கொடுக்கறது போல, கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை பரிசுத்தமாக்கினது எதற்காக அப்படின்னா, அப்படி அவரு நினைச்சிருந்தா ஆன் த ஸ்பாட் என்ன எங்க போயிருக்கலாம், பையன் இப்ப ரொம்ப பியூரா இருக்கான், இப்பதான் அப்படி ஃப்ரெஷ்ஷா ஞானசாலை எடுத்து தலையெல்லாம் தோட்டி என்ன அழகா வேற ட்ரெஸ் போட்டுட்டு வந்து முழக்கால வந்து நிக்கிறான் பாஸ்டருக்கு முன்னாடி. இப்ப இவனை என்ன பண்ணிடலாம், இப்படியே தூக்கிடலாம், பாஸ்டர் தலையில கை வச்சு ஜோம் பண்ணோட இவனை தூக்கிடலாம் அப்படின்னு ஆண்டவர் ஏன் செய்யல? அப்போ அவரை போல பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா நம்ம என்னவா என்ன மாறணும், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல கிறிஸ்துவை போல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மாறணுங்கிறதுக்காக நம்மை அவர் பரிசுத்தமாக்கிறார். இப்ப நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது போல நம்ம மாறி இருக்கிறோமா, கிறிஸ்துவை போல? வெரி சிம்பிள், நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் அதான், என்றைக்கு நான் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறேன், கிறிஸ்துவை நான் தரிப்பித்திருக்கிறேன், என்னில் கிறிஸ்து இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அவருக்கும் எனக்கும் ஒரு துளி வித்தியாசம் கிடையாது, இயேசுவையும் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவனையும் பக்கத்துல பக்கத்துல நிறுத்தினா பார்க்கிறவங்க வந்து திணறணும், யாரு கிறிஸ்து யாரு கிறிஸ்தவன், அந்த ஐடென்டிட்டி நமக்குள்ள இருந்தா பரலோகம் நிச்சயம், இல்லை என்றால் இல்லை. அப்போ நாம இன்னொருத்த எனக்கு தீமை செய்யறான், அவனுக்கு நான் வந்து நான் பதிலுக்கு நான் வந்து நான் தீமை செய்யல, நான் ரொம்ப நல்லவன், எத்தனையோ பேர் எனக்கு தீமை செய்திருக்கிறார்கள், ஆனா நான் யாருக்கும் மனசால எந்த ஒரு தீமையும் நான் செய்ததில்லை. இப்ப பைபிள் என்ன கேக்குது, அதெல்லாம் சரிதான்ப்பா, உன்னை நீ எப்படி வைத்திருக்க, உன்னை தீமைகளுக்கு, தீய பழக்க வழக்கங்களுக்கு, தீய எண்ணங்களுக்கு, தீய வார்த்தைகளுக்கு, தீய கிரியைகளுக்கு நீ உடன்படிக்கை வைத்திருந்தாயானால், முதலாவது உனக்கு நீ நன்மை செய்ய பழகு, அதுக்கப்புறம் மற்றவர்கள், முதலாவது உனக்கு நீ என்ன செய், நன்மை செய், முதல்ல உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரத்தை தீமையிலிருந்து முதல்ல நீ வெளியே எடு. ஆண்டவர் கொடுத்த இந்த மூன்றையும் எடுப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா, அதிகாரம் கிடையாது. எனவே வசனம் சொல்லுகிறது,
ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உங்களுக்குள்ள அப்ப எந்த விதத்தில் ஆகிலும், ஏன்னா நான் இப்போ எப்படி வந்துகிட்டே இருக்கேன், ஸ்லோவா வந்து எனக்குள்ள என்னன்னா கிரைஸ்ட் அப்படிங்கிற ஐடென்டிட்டி எனக்குள்ள டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. கிறிஸ்து என்கிற ஒரு அடையாளம் எனக்குள்ள டெவலப் ஆகிட்டே இருக்கு. நான் யாரை போல நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன், கிறிஸ்துவை போல நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் இடத்தில் எந்த தீமையும் இல்லாதது போல கிறிஸ்தவன் இடத்திலும் எந்த ஒரு தீமையும் இருக்கக்கூடும். கரெக்டா? No evil in Christ. அதே போல No evil in Christ. கிறிஸ்துவின் இடத்தில எந்த ஒரு தீமையும் இல்லாதது போல கிறிஸ்தவன் இடத்திலும் என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு தீமையும் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த போது அவருக்குள்ளும் என்ன இருந்திருக்கிறது, ஒரு ஆவி இருந்திருக்கிறது, ஒரு ஆத்மா இருந்திருக்கிறது, ஒரு சரீரம் இருந்திருக்கிறது. ஆனால் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் எந்த தீமைக்கும் அவர் உடன்படுத்தினது இல்லை. அதே போலதான் நீங்களும் நானும் தேவன் தந்த இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை, ஏனென்றால் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் என்ன, அவர் வருவதற்கு முன்பு அல்லது எனக்கு ஒரு மரணம் சம்பவிப்பதற்கு முன்பு நான் யாரை போல மாறி இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல நான் மாறி இருக்க வேண்டும். அந்த அசைன்மெண்ட் தான் நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்க. அப்போ உண்மை போல என்னை மாற்றும் என்கிற ஜபத்தை விட்டு விட்டு நாம என்ன ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நாம என்ன ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், யோசனை பாருங்க. இப்ப கிறிஸ்துமஸ் வருது, சில பேர் இப்பவே சில சகோதரிகள் கிறிஸ்துமஸுக்காக இப்பவே ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு எதுக்கு ரோசமா ஏதோ சொல்றீங்க, எதுக்குமா? இப்பவே ஜபம் நடக்குது. என்ன ஜபம் இல்ல, நான் உண்மை போல அந்த ஜபம் கிடையாது. போன வருஷம் அந்த கலர் புடவை, இந்த வருஷம் போன வருஷமே பார்த்து வச்சிருக்கிறோம் ஒரு கலர். அப்போ இன்றைக்கு நமக்குள்ள என்ன, இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது தனக்கென எதையும் அவர் ஜெபிக்கவில்லை, தனக்கென எதையும் அவர் என்ன பண்ணதில்ல, அவர் வந்து ஜெபம் பண்ணல. எல்லாம் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் என்ன, நாம் எல்லோரும் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக. எனவே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், முதல்ல உங்களுக்கும் நீங்க என்ன பண்ண பார்க்கணும், நன்மை செய்ய பார்க்கணும். மற்றவர்களுக்கும் நீங்க என்ன செய்யணும், நன்மை செய்யணும். உங்களை நீங்க வந்து கெடுத்து வச்சுக்கிட்டு இல்லையா, இப்ப இப்ப நானு வந்து புகைப்பிடிக்கிறவனாய் இருந்தால் உங்களை கிட்ட வந்து நீங்க வந்து புகைப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னது சரி கிடையாது. நான் வந்து மது அருந்துகிறவனாய் இருந்து கொண்டு உங்ககிட்ட வந்து நீங்க வந்து மது எல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னு, முதல்ல எனக்கு நான் நன்மை செய்ய அறிந்திருந்தால்தான் மற்றவர்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த நன்மை செய்ய நான் அறிந்திருக்க முடியும். ஆக நான் எனது ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து விட்டு மற்றவர்களுக்கு என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நன்மை செய்ய முடியாது. அப்போ ஞானசானம் கொடுக்கப்பட்டதனுடைய உன்னதமான நோக்கம் என்ன, கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பெயரை நாம் வைத்திருப்பதற்கான நோக்கம் என்ன, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. அப்ப இன்றைக்கு நம்ம எல்லாருடைய மனசாட்சியின்படி நமக்கு தெரியும், நாம கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறோமா இல்லை. அப்போ கிறிஸ்துவனுடைய வருகையிலே எவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பார்க்கும் போது கிறிஸ்துவின் சாயல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப இந்த சுருக்கமா சொல்ல போனா கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் ஆவி என் ஆத்மா என் சரீரத்திற்கு நான் தீமை செய்யாதவனா இருக்கணும் முதல்ல. கரெக்டா? ஏன்னா உங்களுக்குள்ளும் நீங்கள் எப்போதும் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். என் ஆவிக்கு நான் ஏன் நன்மை செய்யணும், ஏன்னா அது யாரிடம் இருந்து வந்தது, தேவனிடம் இருந்து. என் ஆத்மாவிற்கு நான் ஏன் நன்மை செய்யணும், அது தேவனிடம் இருந்து வந்தது. என் சரீரத்திற்கு நான் ஏன் நன்மை செய்யணும், தேவன் வந்து வாழ்கிற ஆலயம் அது. என் சரீரத்தை கெடுப்பதற்கு எனக்கு என்ன கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்போ தேவன் வந்து வாழ்கிற ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் வசனம் சொல்லுது கர்த்தரே அவனை என்ன செய்வார், கெடுப்பார்.
ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தீய பழக்க வழக்கங்களினாலே ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்து வைத்திருந்தால் வசனம் சொல்லுகிறது கர்த்தரே அவனை என்ன பண்ணுவார் கெடுப்பார். ஓகே, அப்போ அங்க எது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது, எவன் ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு பரலோகத்துல என்ன கிடையாது இடம் கிடையாது. எவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு பரலோகத்துல என்ன கிடையாது இடம் கிடையாது. எவனுடைய ஆத்மா கெடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவனுக்கு எங்க இடம் கிடையாது பரலோகத்தில் அவனுக்கு என்ன கிடையாது இடம் கிடையாது. லேவிய ஆகமம் 19:18 லேவியர் 19:18 லேவியர் 19:18 வாசிங்க. இப்ப நம்ம ப்ராஜெக்ட் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன, ஞானசானம் முடிச்ச உடனே ஏன் பரலோகத்துக்கு தூக்கிக்கல, ஆண்டவர் நம்மள நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தமே, பியூரா இருந்தமே, பரிசுத்தமாக ஹோலியா இருந்தமே, அப்படியே டக்குனு தூக்கி இருக்கலாம பரலோகத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, அவர் நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. என்ன வேலை அப்படின்னா, நீ பரிசுத்தமா இருந்தால் மட்டும் போதாது, ஆனா நீ யாரை போல மாறணும், என்னை போல நீ வந்து மாறணும். நீ ஜபப்படினா மட்டும் போதாது, என்னை போல மாறணும். நீ இந்த வேத வசனங்களை பெற்றுக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, என்னை போல மாறணும். அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு, பழிக்கு பழி வாங்காமலும் உன் சொந்த சகோதரன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் விட்டுடு, உன் சொந்த சகோதரி உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க விட்டுடு, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் நீ போறாம, உன் சொந்த பந்தங்களை உன் ஜன புத்திரர் அப்படின்னா யாரு, உன்னுடைய சொந்த இனத்துல பிறந்தவர்கள், உன்னுடைய சொந்த குலத்தில பிறந்தவர்கள், அந்த பிள்ளைகள் மேல், அந்த புத்திரர்கள் மேல் நீ என்ன பண்ணாத, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல. எப்போ ஒரு மனுஷன் தன்னிலே அன்பு கூற முடியும், தன்னைத்தானே நேசிப்பது தவறா அப்படின்னா, உலகம் சொல்றது அவன் எப்ப பார்த்தா அவனை மட்டும் கரெக்டா வச்சுப்பாயா, அவன் காரியம்னா கரெக்டா வச்சுப்பான், தப்பு கிடையாது. முதலாவது நம்மை நம்ம என்ன செய்ய பார்க்கணும், அன்பு செய்ய பார்க்கணும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல என்னை நான் எப்பொழுது நேசிக்க முடியும், என்னை நான் நானாக என்னை பார்க்கும் போது என்னை நேசிக்க முடியாது, நானாக என்னை பார்க்கும் போது நேசிக்க முடியாது. கரெக்டா, இப்ப கண்ணாடியில என்ன பார்க்கிறேன், எனக்கு கூட கொஞ்சம் ஆசைதான், கொஞ்சம் ஹைட்டா இருந்தா நல்லா இருக்கு, இவரை இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இவனா கூட கொஞ்சம் ஒரு 2 இன்ச் ஹைட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கு. நான் பார்க்கறேன், என்ன நான் பார்க்கறேன், இன்னும் கூட கொஞ்சம் கலராக இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் பார்க்கறேன் அப்படியே கண்ணாடி அப்படியே பார்த்துட்டு, 1000 இருந்தாலும் நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கிறோம், போய் போய் எங்கே பிறந்துட்டேன், இந்தியாவில் பிறந்துட்டேன், சரி இந்தியாவில் தான் பிறந்தேன், ஒரு செக்க சென்னைன்னு பிறக்கிற ஒரு நார்த் இந்தியாவில் பிறந்திருக்க கூடாது, அதையும் வந்து எங்கே வந்து பிறந்தாச்சு, தமிழ்நாட்டில் வந்து பிறந்தாச்சு, சரி அப்படியே தமிழ்நாட்டில் பிறந்தோம், ஏதோ ஒரு பச்சை பசையில் இருக்கிற ஒரு ஊர்லேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, காஞ்சி கருவாடா கிடக்கிற எங்க வந்திருக்க வேண்டியது இருக்கு, இந்த பட்டணத்துல வந்து கிடக்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, காற்று சுத்தம் கிடையாது, எங்க பார்த்தாலும் சுத்தி திரிக்கிற கொள்ளை வியாதிகள் இப்படி வந்து இருந்துட்டாங்க, இப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை பார்க்கும் போதே சில நேரம் நமக்கு என்ன வருது, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் சிவப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படி பூசணை மாதிரி, இன்னும் கொஞ்சம் அப்படி பூசணை மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்படியே தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோமே, வழியை இன்னும் இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா, இது மாதிரி ஒரு வீடு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், சரி ஆண்டவர் தான் காரு கொடுத்தாரு, கொடுத்ததே கொடுத்த ஒரு BMW அந்த மாதிரி யாராவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், போய் போய் மாருதி காரு கொடுக்குறாரு, இப்படியே எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சலிப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, நான் என்னை உலகத்திற்கும் மாம்சிக எண்ணங்களுக்கும் நான் பழக்கி வச்சிருக்கிறேன், என்னுடைய ப்ராஜெக்ட்ல இருந்து நான் வெளியே போயிட்டேன், என்னோட ப்ராஜெக்ட்ல இருந்து நான் வெளியே இருக்கிறேன், அப்ப என்னையே என்னால என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல, இன்னும் கொஞ்சம் சோப்பா இருந்தா நல்லா இருக்குமே, இந்த கண்ணாடி கூட கொஞ்சம் வேற ஃப்ரேம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே,
என்ன மீச கூட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்குமே, இதனால இருக்கு முறிக்க விட முடியுது சரிங்களா. அப்ப என்ன குறிச்சு எனக்குள்ளேயே நிறைய காரியங்களை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையையும் உலகத்தால் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், நிரப்பி வச்சிருக்கிறேன், உலகத்தால் நிரப்பி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் இல்லையா. அப்ப சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது இந்த புடவை வாங்கி வந்திருக்கலாம், இது கூட தான் அந்த கடையில இருந்தது, என்ன இந்த புடவை வாங்கியிருக்கலாமே இது கூட இருந்தது, அங்க கடையில வச்சு அது சரியா தெரியல, ஆனா அந்த அம்மா கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப நல்லா இருக்கு. இதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ என்னை நேசிப்பதற்கு பதிலாக என்னை வெறுப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கையை நானே சலித்துக் கொள்வதற்கும் எங்கிட்ட ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம், என்னை என்னால் அன்பு காட்ட முடியல, என்னையே என்னால அன்பு செய்ய முடியல. காரணம் என்னவென்றால் இது என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் என்று நான் நினைக்கிற வரைக்கும் எனக்கு திருப்திங்கிறது கிடையவே கிடையாது. என்னை என்னால கூட நேசிக்க முடியாது, எனக்கு என்னாலே கூட நன்மை செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால் இது என்ன ஆவி, என்ன ஆத்மா, என் சரீரம் என்று. அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ கொஞ்சம் உன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள். என்னவென்றால் உன்னிடத்துல இருக்கிற ஆவி என்னுடையது, உன்னிடத்துல இருக்கிற ஆத்மா என்னுடையது, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் என்னுடையது. அப்ப கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும் போது என்ன பண்ண, சார் ஆண்டவர் என்ன எப்படி சரீரம் படைச்சிருக்க, ஆண்டவர் எப்படி வச்சிருக்கேன், இல்லடா இன்னும் கூட ஒண்ணு கொஞ்சம் கலரா படைச்சிருக்கலாமே, போதும் ஆண்டவருக்கு தெரியும் என்ன என்ன கலரை வச்சோம்னு அவருக்கு தெரியும். அப்போ என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் இன்னைக்கு நான் பெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனையும் அது தேவனிடம் இருந்து வந்தது என்ற உணர்வு இருந்தால் என்னையும் என்னால் நேசிக்க முடியும். என் தேவன் எனக்கு தந்த எல்லாவற்றையும் என்னால் நேசித்து சந்தோஷமாய் பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க லைஃப என்ன பண்ண தெரியல அப்படின்னு என்ஜாய் பண்ண தெரியல, நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க தெரியல. காரணம் என்ன அப்படின்னா காலையில தூங்கி எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் பிரச்சனைகளையே பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னை நேசிப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. என்னை நேசிப்பதற்கு எனக்கு டைம் இல்லை, இந்த வாழ்க்கையை ரசித்து ருசிப்பதற்கு எனக்கு என்ன கிடையாது, டைம் கிடையாது. காரணம் என்னவென்றால் ரசிக்க வேண்டியவைகளை ருசிக்க வேண்டியவைகளை விட்டு விட்டு நான் எப்போது எதை மாத்திரமே பார்த்துக் கொண்டிருக்கிறேன், பிரச்சனைகளை மாத்திரமே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப என்னால என்னையே என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல, சலிப்பவர். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணுமா, நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது. இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டா என்ன பண்ணலாம், நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா இது தேவன் கொடுத்த ஆவியாத்மா சரீரம், இதை தீமையில் நடத்துவதற்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. தேவன் கொடுத்த ஆவியாத்மா சரீரம் இதை சலிப்போடு பார்ப்பதற்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் தேவன் எதை செய்தாலும் நேர்த்தியா தான் செய்வேன். அப்போ எனக்கு என்ன ஹைட் வேணும், நான் என்ன வெயிட்டில் இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், நான் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் அவரு டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு விதத்துல கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தா சிரமமே இல்லாம இந்த வாழ்க்கையை நம்ம அழகா வாழ்ந்துட்டு போலாம். கரெக்டா, ஏன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், அவரு சொல்வதை செய்யுங்க. வெரி சிம்பிள். ஒரு விஷயத்துல நீங்க இந்த ஆங்கிள் நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க நீங்க என்ன செய்யணும் இங்க எழுதியிருக்கு, எப்படி பேசணும் இங்க எழுதியிருக்கு, எங்க போகணும் இங்க எழுதியிருக்கு, எங்க போகக்கூடாது இங்க எழுதியிருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு. பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான, இதுல நம்ம மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு இன்னைக்கு என்ன பண்றோம், நாளைக்கு என்ன பண்றோம், அடுத்த மாசம் என்ன பண்றது, இப்போ என்ன பண்றது. அப்போ நீங்க ஆக்சுவலா யாரு அப்படின்னா கிறிஸ்துவை போல மாறுகிற ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களை நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, விலகிட்டீங்க. நம்ம நம்ம எதுல எக்ஸ்போர்ட்னா நமக்கு நாமே நன்மை செய்வதை விட நமக்கு நாமே தீமை செய்வதில் நம்ம எல்லாரும் எக்ஸ்போர்ட். நமக்கு நாமே நன்மை செய்வதில் நம்ம எக்ஸ்போர்ட் கிடையாது, நமக்கு நாமே
தீமை செய்வது, இந்த ஆவியை எப்படி அழிப்பது, இந்த ஆத்மாவை எப்படி கெடுப்பது, இந்த சரீரத்தை எப்படி கெடுப்பது, நம்மள மாதிரி எக்ஸ்பர்ட் வேற யாரும் கிடையாது. ஆண்டவர் நம்ம ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி கையில கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது, ஞான சாதத்தை போல கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ என்னை போல நீ என்ன பண்ணணும்? நீ மாறணும், என்னை போல நீ நினைக்கணும், என்னை போல நீ பேசணும், என்னை போல நீ சிந்திக்கணும். அந்த ப்ராஜெக்டை விட்டு கர்த்தர் காண்பித்த வழியை விட்டு விலகும் போதுதான் நம்ம ஆவி கெடுகிறது, ஆத்மா கெடுகிறது, சரீரமும் கெடுகிறது. ஓகே, அப்ப இங்க வேற வசனம் சொல்லுகிறது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல. இப்ப பிரச்சனை என்ன? என்னை என்னால அன்பு செய்ய முடியல, அதான் பிரச்சனையே. இப்போ என்னால என்ன என்ன பண்ண முடியல? அன்பு செய்ய முடியல, என்னால அன்பு செய்ய முடியல, அவ்வளவுதான். வயிறு நல்லா பசிக்கும், அது சாப்பிடலாடா பசிக்கிறது. ஆனா உண்மையில வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? பசி இருக்கு. சாப்பிடவா? இல்ல எனக்கு சாப்பாடு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு மூடு இல்லை, எனக்கு இப்ப சாப்பிடணும்னு தோணல. இல்லடா, இது சாப்பிடற டைம் தானே, உனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கல. அப்போ நாம் நம்மை கெடுக்க அறிந்திருக்கிறோமே ஒழிய நாம் நமக்கு நன்மை செய்வதற்கு அறிந்திருக்கவில்லை. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய வீம்பு, நம்ம பிடிவாதம் இல்லையா, அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா தலை தூக்குறே ஒழிய இது கர்த்தர் கொடுத்த சரீரம் அல்லவா. இந்த சரீரத்தை எனக்கு இஷ்டம் போல நடத்துவதற்கு எனக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. நான் சரீரத்தை பயன்படுத்தும் போது அது டைரக்டா ஆத்மாவையும் ஆவியையும் அது தாக்குகிறது, கெடுக்கிறது. அப்ப சரீரத்தை நான் கெடுக்கிறபடினாலே அதோடு இணைந்து இருக்கிற ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்து தானே வந்து கெடுக்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுப்பதற்கு நாடியா? இது தேவன் கொடுத்தது. எனவே என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அப்போ உன்னில் நீ அன்பு கூறுவது போல. அப்போ அடுத்தவங்க மேல அன்பு வர மாட்டேங்குது, அடுத்தவங்க மேல எப்ப பார்த்தாலும் எரிச்சல் தான் வருது. காரணம் என்னன்னா, நாம் நம்மையே நேசிக்க அறியவில்லை, அதனால் அடுத்தவர்களையும் நேசிப்பதற்கு நாம் அறியவில்லை. பிறரை நேசிக்க என்னால முடியல. இப்போ ஃபால்ட் எங்க அப்படின்னா, மிஸ்டேக் எங்க அப்படின்னா, முதல்ல நீங்க அந்த மனுஷங்கிட்ட, அந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் ஆழமா பேசி பாருங்க. அவர்கள் தங்களையே வெறுக்கிறவர்களாய் இருப்பார்கள். எவன் ஒருவன் தன்னை தானே வெறுக்கிறானோ அவன் தான் மற்றவர்களையும் வெறுப்பான். எவன் ஒருவன் தன்னை அன்பு செய்கிறானோ, தன்னை அவன் அன்பு செய்வது சுயநலம் அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்னுடையது அப்படின்னா அது சுயநலம். ஆனா இந்த ஆவி ஆத்மா சரீரம் யாருடையது? அது தேவனுடையது. தேவன் எனக்கு கொடுத்ததை நான் நேசிக்காமல் வேற யார் நேசிப்பார்? அப்போ என்னை நான் அன்பு செய்தால் மட்டும்தான் பிறரை நான் என்ன செய்ய முடியும்? அன்பு செய்ய முடியும். எனவே வசனம் என்ன சொல்லுகிறது? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்பத்தினர் மேல் பொறாமை கொள்ளாமலும். அவன் என்ன மாதிரி நில மேல அவன் இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவன் வீடு கட்டிட்டான், கட்டட்டும். அவன் லேண்ட் வாங்கிட்டான், வாங்கட்டும். அவன் கார் வாங்கிட்டான், வாங்கட்டும். நான் சைக்கிள்ல தான் போறேன், சைக்கிள்லயாவது போறீங்க சந்தோஷம். இதே நமக்கு பதிக்கிற கிடையாது. உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஏன் நீ இந்த கேரக்டருக்கு ஏன் மாறணும் அப்படின்னா, கடைசியா ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, நான் கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் மை கேரக்டர், நான் கர்த்தர். கடைசியா ஒரு அந்த வார்த்தை, அந்த ரெண்டு வேர்டு அந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே நிப்பாட்டி இருக்கலாம்? பிறனிலும் அன்பு கூறுவாயாக, அதிலேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாம். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கடைசியா ரெண்டு வார்த்தை சேர்த்திருக்காரு, நான் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? This is my character, so you should be in that character. நான் எந்த சுபாவத்தில் இருக்கிறேனோ அதே சுபாவத்தில் நீ இருக்கணும், அப்பதான் உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடைக்கும். நான் திரும்பவும் துவங்கின பாயிண்ட்டுக்கே வரேன், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் என்ன இருக்கக்கூடாது? ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. இல்லைங்க, ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு ஆண்டவர் இருக்கட்டும்,
ஆனா எதுக்கு இறக்கி வந்தாரு? எதுக்கு இறக்கி வந்தாரு? அவரை போல என்னை மாற்றுவதற்கு இறங்கி. வெறும் சிம்பிளா சொல்லிக்கிட்டாரு. அதான் திரும்ப திரும்ப சொன்ன மூல உபதேசம். அதை சிம்பிளா சொல்லாதீங்க. என் பாவத்தை மன்னிப்பதற்காக மாத்திரம் வந்தார். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒண்ணும் செய்ய போறது அப்படிதானே? ஞானசாரம், அதாவது தலையில நாலு சொட்டு தெளிச்சு ஞானசாரம் கொடுத்தாங்களோ இல்ல கொட்டியில முக்கிய எடுத்து கொடுத்தாங்களோ அதோட கிறிஸ்துவுக்கும் நமக்கும் முடிஞ்சு போச்சா? அங்கேதான் உறவு துவங்குகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு என் வாழ்வின் நோக்கம் என்ன? என் வாழ்க்கையில் அவர் கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன? நான் அவரை போல. ரெண்டே காரியம், ஒண்ணு அவர் வரணும், இல்ல எனக்கு ஒரு மரணம் சம்பவிக்கணும். இந்த ரெண்டுல எது முந்தி கொள்ளுமோ தெரியாது. நம்ம கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பேசுவதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மரணம் வந்து நமக்கு ஆதாயம். மறித்தால் எங்க போயிடும்? ஒண்ணு அவர் வரணுங்க, இல்ல நான் மறிக்கணும். ஆனா இந்த ரெண்டு சம்பவத்துல எது முந்தி நடக்குதோ அதற்கு முந்தி நான் யாரை போல மாறி இருக்கணும்? கிறிஸ்துவை போல மாறி இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு நான் கர்த்தர். அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு? This is my character. This is my character. அப்ப உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரம்னா அதை நீ வெறுத்துக்கோ, சலிச்சுக்கோ, புலம்பிக்கோ, வாழ்நாள் முழுக்க இப்படியே உட்காந்துக்கோ, அது உன் இஷ்டம். உன் இஷ்டம். நான் உன்னை எதுக்கு நினைச்சு உன்ன தலையில தண்ணி தெளிச்சு கூப்பிட்டனோ அல்லது தொட்டியில முக்கிய எடுத்து கூப்பிட்டனோ எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா நீ என்னை போல மாறணும்னு கூப்பிட்டேன். இல்ல ஆண்டவே அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நான் எப்போதும் இப்ப இதுதான் நமக்கு செட்டப் வரும். இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா லைஃபே கிடையாது. இந்த ஸ்டாண்ட் மட்டும் இல்லைன்னா நமக்கு லைஃபே கிடையாது. ஆனா யூ ஹேவ் டு விஸ்டாண்ட் இன் யுவர் லைஃப். அந்த ஸ்டாண்ட் இல்லை ஆண்டவே. இது நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா ஐ காண்ட் விஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, முதலாவது உன்னை தீமைக்கு நீ என்ன பண்ணாத? உட்படுத்திக் கொள்ளாதே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா இந்த ஆவியாத்மா சரீரம் என்னுடையது அல்ல, என் இஷ்டம் போல கையாளுவதற்கு, என் இஷ்டம் போல கையாளுவதற்கு. ஓகே, என் இஷ்டம் போல கையாளு. நான் கூட இன்னைக்கு காலையில ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு கலர் ட்ரெஸ் போடலாமே, இல்ல இந்த கிளர்ச்சி காலர் ஷர்ட்டு போட்டுட்டு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன இல்ல ஒயிட் ஒயிட் ஷர்ட் போடு, கலர் ஷர்ட் இன்னைக்கு ஒயிட் ஷர்ட் போடு. ஓகே, அவரு விருப்பத்து, அவரு விருப்பம். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அந்த போலாமா? அந்த ஒரு டைலமா வரும்போது ஆண்டவர் கிட்ட கேட்கணும், நான் போலாமா இல்ல இல்ல அடுத்த தடவை பாத்துக்கலாம். இந்த தடவை நீங்க தேவன் கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டே ஆண்டவரோடு, ஆண்டவரை போல நீங்களும் நானும் மாறணும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராஜெக்ட். அதுக்கு ஒரே வழி என்ன? ஆண்டவர்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அவரை போல மாறணும்னா உங்களுக்கு முன்னாடி மாடல் யாரை வச்சுக்கணும்? ஒருத்த படம் வரைகிறான், முன்னாடி என்ன வச்சிருப்பான்? ஒரு மாடல் வச்சிருப்பான், படம் வரைகிறான். ஒருத்த ஒரு மோல்ல ஏதோ செய்யறான், முன்னாடி என்ன வச்சிருப்பான்? ஒரு மாடல் வச்சிருப்பான். ஒரு சிலை வடிக்கணும், முன்னாடி என்ன வச்சிருப்பான்? மாடல் வச்சிருப்பான். யாரை போல உருவாக்கப்பட வேண்டுமோ அந்த மாடல் அங்க இருக்கும். நீங்களும் நானும் யாரை போல உருவாக்கப்படணும்? கிறிஸ்துவை போல. அப்ப முன்னாடி யார் இருக்கணும் எப்போதும்? கரெக்டா கிறிஸ்து கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கரெக்டா நான் இப்ப கரெக்டா வந்து இல்லடா இந்த இடத்துல கொஞ்சம் நீ சரி பண்ணணும், அந்த இடம் மட்டும் ஒரு குறைவா இருக்குது, சரி அந்த இடம் நான் சரி பண்ணிடுவேன். அப்படி சரி பண்ணும் போது சரி பண்ணி திரும்ப கேட்கணும், இப்ப இப்ப கரெக்டா இப்போ அடுத்தது என்ன அடுத்த சொல்லு. அப்ப நாம இன்னமும் நமது தேவைகள், வேலை வேணும், சம்பளம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், கிறிஸ்துமஸுக்கு நான் ஒரு கலர் நினைச்சு வச்சிருக்கிறேன், என்ன அதை வேணும். என்றைக்காவது ஒரு நாள் உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே. அதுக்காகத்தானே எனக்கு நீங்க ஞானசானம் கொடுத்தீங்க. உண்மை போல நான் மாறணுங்கிறதுக்காகத்தானே பாவத்திலிருந்து எனக்கு நீங்க விடுதலை கொடுத்தீங்க. ஆனா உம்முடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட பின்பும், உம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பெற்ற பின்பும், என் ஆவி ஆத்மா சரீரத்தை உலகத்துல நான் சுத்திக்கிட்டேன், உலக ஆசைகளிலே நான் நடத்தி கொண்டிருக்கிறேனே, மாம்சிக எண்ணங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறேனே, எனக்கு என்ன அதிகாரம்
எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ நீர் தந்ததை என் இஷ்டம் போல நான் பயன்படுத்த வர்றேன். ஆண்டவர் நீ உன்னில் முதல்ல அன்பு கூறணும். ஆனா இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை என்ன, தங்களை தாங்களே அவர்களால் என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல. இந்த தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் யாரு அப்படின்னா தங்களையே வெறுக்கிறவர்கள். என்ன காரணம், தற்கொலை செய்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்னுடையதல்ல, தேவனுடையது. எல்லா கஷ்டத்திலும் எல்லா துன்பத்திலும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கதான் துன்பத்தில் கர்த்தருடைய கரம் வருவதை நீங்கள் உணர முடியும். நீங்க எதிர்பாராத நாழிகையிலே அவர் அவர் ஆச்சரியமானவைகளை செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்க வாழ்க்கையில தினமும் அவர் ஆசீர்வதிக்கணும், தினமும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, உங்களை அவர் பார்க்கும் போது அவருக்குள்ள என்ன நினைப்பு வரணும் அப்படின்னா, இது என்னுடைய ஆவி, என்ன ஆத்மா, என் சரீரம், நான் தானே இதை ஆசீர்வதிக்கணும், நான் தானே இவங்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவரிடத்துல ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய கண்கள் என் ஆத்மா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எப்பொழுது அவருடைய ஆவி ஆத்மா சரீரமாய் பார்க்கிறதோ அப்ப ஆசீர்வாதங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். இதை நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரமாக நான் பிடித்து வைத்திருக்கிற வரைக்கும் மேலான எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நாம என்ன பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் உழைக்க வேண்டியதுதான், கடைசி வரைக்கும் வேர்வை சிந்த வேண்டியதுதான், கடைசி வரைக்கும் கைக்கு வாங்குமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதோ அப்ப கொஞ்ச நாள் என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு அது பழகிடும். ஆனால் காலையில இருந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு நம்ம தான் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குது, சாப்பிட வேண்டியிருக்குது, நானே சமைச்சு நானே சாப்பிட வேண்டியதாரு, பயங்கர சோதனை. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது பயங்கர சோதனை. அந்த மாதிரி டெஸ்ட் வேற எதுவும் கிடையாது. அப்ப இப்படியே எல்லாத்தையும் நம்ம அப்ப என்ன, கொஞ்சம் நாளாக நாளாக நமக்கே அதெல்லாம் என்ன ஆகும் போது பழகி போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மேலான ஆசீர்வாதங்களை நம்ம ருசிக்காமலேயே இந்த வாழ்க்கையை முடிக்க போகிறோமா, உயர்வான அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளாமலேயே இந்த வாழ்வை இது என்னுடையது 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 அப்படின்னு சொல்லி சரித்து புலம்பி வாழ்ந்து வாழ்ந்து கர்த்தர் கொடுக்க விரும்புகிற மேலான ஆசீர்வாதங்களை நான் இழந்து போக விரும்புகிறேனா? ஆண்டவர் சொன்னாரு, நான் கர்த்தர், அப்போ என்னை போல நீ நிறைவாய் இருக்கணும் அப்படின்னா என்னை போல நீ மாறணும். மாறினால் கூட என்னில் இருக்கிற நிறைவு உன்னிலே வரும். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பன்னிடத்துல ஆசீர்வாதத்திற்கு வந்து நின்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இயேசுவை வந்து சில தேவைகளுக்காக யாராவது அவரை ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்கா? இயேசு வந்து ஏதாவது சில நம்ம ஆண்டவருக்கு சில தேவைகள் இருக்கப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை என்ன பண்ணுவோம், ஆசீர்வதிப்போம். அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல கிறிஸ்தவனும் ஒருவருக்கு ஒருவர் என்னவா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை என்ன, ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம், நீயே ஆசீர்வாதமா இருக்க, நீ என்ன என் முன்னாடி வந்து நிற்கிற, நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா, நீயே என்னவா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய். அப்போ கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது போல நாமும் எல்லாருமே என்னவா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் முதலாவது நான் ஆசீர்வதிக்கிற தேவனை போல நான் என்ன ஆகணும், நான் வந்து மாற வேண்டும். ஆக என்ன ஆவி என்ன ஆத்மா என் சரி